ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ராப்பரியன் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். அப்படி என்னடா சுவாரஸ்யமான விஷயத்த நீ சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் நேற்றுக்கே லாஸ்ட் வீடியோலே சொன்னேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நேற்று என்ன கிழமை? நேற்று வந்துட்டு என்ன கிழமைடா, நேற்று வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை, அது என்ன போ அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை காய்ஸ், நம்ம திருச்சி பொன்மலை சந்தைக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு விலாக் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ அட்டகாசமான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த தரப்புலையும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்ட் 4 பார்ட் 5 வரைக்கும் போட்டு கொல்லுவீடா, இந்த வரைக்கும் எத்தனை பார்ட் வரப்போகுது நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வரைக்குமே ஒரு பார்ட் 4 பார்ட் 5 வரைக்கும் கூட வரலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் இறங்கிடுச்சு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க வீடியோவே ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஸோ அந்த கண்டிஷன்லேயும் நான் பார்த்திங்கன்னா, உங்களுக்காண்டி மக்கள்லாம் பார்க்கணுமே, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்கணுமே, என்ன ப்ரைஸில் என்னென்ன கண்டிஷன்ஸில் புறா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன மாதிரி பேர்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோக்குள்ளே வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கம்போல் சொல்கிறதா, நம்ம மீசனோட கடை, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக அவர் கடை தான் இருக்கும். ஸோ அவர் என்னென்ன மாதிரி பேர்ஸ்னால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஒன் பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சிராஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லீப்பிங் மோடில் இருக்குது. அது நைட்டு தூங்காதனாலயா இல்லை எதனால நம்மளுக்கு தெரில, இல்லை திசிசான்ட்டு. ஸோ அவர்கிட்ட கேட்டால் தான் அது வந்துட்டு தெரியும், ஓகேங்களா? ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000-1500 இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லிட்டுருந்தார், ஓகேங்களா? ஸோ அடுத்து இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்க இதுவும் மீசான்ட்டு தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கீழ்குண்டில் வரிசையாக வச்சுருந்தாப்புல, இதில் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, கர்ணபுரங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த குண்டில் பார்த்தீங்கனாக்கா இதில் மொஸ்கி வச்சுருந்தாரு, ரெண்டு செட்டு. ரெண்டு செட்டுமே பார்த்திங்கன்னா பங்கமான செட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக காய்ஸ், நான் இந்த செட்டை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் தான் பண்ணேன். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேர் வந்துட்டு 2000 சொல்லியிருந்தாப்புல, இது வந்துட்டு ப்ரீடிங் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கிட்ட எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ரெண்டையும் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் பிளாக் ரெண்டுமே மேலாக போச்சு, அதுங்க ரெண்டும் தான் ஃபீமேல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா கலர்ஸ் எப்படியும் இதில் ஒரு கலர் அதில் ஒரு கலர் அப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்னால் வந்துட்டு எடுக்க முடியல, ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்துட்டு சிக்ஸு, ஓகேங்களா? சிக்ஸு அதாவது செமி அடல்ட் கண்டிஷனில் கூட சொல்லலாம். ஸோ இந்த பேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேர் வந்துட்டு 1500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு சொன்னாப்புல. அடுத்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமர் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரீட்ஸு. ஸோ இதில்னா நான் ப்ரீடு வகை கேட்குது உனக்கு, ஹோமர் கிராஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ப்ரீடு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கரெக்டு தான் காய்ஸ். அது வந்துட்டு ஹோமரில் கிராஸாக எடுத்த ப்ரீட்ஸ், ஓகேங்களா? அதனால் நான் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நான் கூட அந்த காலில் டேக்லாம் மாட்டேங்கிறனால தவுடால் ஆனுன்னு நினச்சேன். ஸோ தவுடால்னால் என்னடா தவுடால்னு கேட்கலாம் நீங்கள். தவுடாலுங்கிறது ஒரு ரேசிங் புறா, ஓகேங்களா? அதிக நேரம் பறக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நான் தவுடால்னு பார்த்து அந்த தம்பிக்கிட்ட கேட்டதுக்கு, ஒரு சின்ன தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தேன்டாப்பில், கேட்டதுக்கு அவன் வந்துட்டு, ஆனால் இல்லைண்ணா இது தவுடால் புறானா இல்லை, நாங்களாக சும்மா காலில் ரிங்கை மாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு சாதா புறா தானா, நார்மல் புறானா, பேர் பார்த்திங்கனாக்கா 300ண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில். ஸோ அடுத்து கீழே பாருங்கள், இது எல்லாமே சாதா புறா தான் காய்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கிராஸ் ஐட்டம் நிறையா இருக்குது. கிராஸ் ஐட்டம்னா என்னென்னா, சாதா புறா கூட இந்த ஹோமரு இது போல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, ஃபேன்சி புறா இதுங்களோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அது தானாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, தானாக ஏதாவது சேர்ந்துருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இங்கே சேல்ஸுக்கு. இங்கே பொன்மலை சந்தையை பொறுத்த வரைக்கும் காய்ஸ், ஒரு புறா வந்துட்டு 150 ரூபா, அதாவது 100 ரூபாவிலருந்தே இருக்குது, ஓகேங்களா? ஒரு பேர் வந்துட்டு 200 ரூபா 250 ரூபாவிலருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இங்கே பொன்மலை சந்தையில் இருக்கும், ஓகேங்களா? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டதெல்லாம் 1 இயர் பேக் பார்த்திங்கன்னா, அதோட ப்ரைஸையும் சேர்த்தே மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன், பட் இப்போதைக்கு ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு அங்கே நிறையா புறாங்க வருங்க, அதில் போய் ஒவ்வொன்றா நம்ம கேட்டுட்டு எடுக்காமல் வந்தோம்னா அது சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே வந்துட்டு சும்மா அப்பப்போ ஏதாச்சும் நல்ல புறாவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ரைஸை மட்டும் கேட்டு நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் ப்ரைஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும், இந்த ப்ரைஸை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாக்க, நீங்கள் வந்துட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு
உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு புறாவுக்கும் மென்ஷன் பண்ணி போடலாம் ப்ரைஸ், ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், எனக்கு இதில் செம்மையாக பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா மேலே ஒரு கர்ணத்தை காமிச்சிருப்பேன், வெயிட் பண்ணுங்கள், அது இந்த வீடியோ கடைசியில் கூட வரும். அந்த கர்ணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு காய்ஸ், அந்த கர்ணம் ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த தெரியுது பார்த்திங்களா, இந்த கர்ணம் தான். இது கண்ணை பார்த்திங்கன்னா இங்கே வேற லெவல் கண்ணு, சூப்பராக இருந்துச்சு நல்லா, அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ என்னடா சொல்லுவ, கண்ணை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, அப்புறம் எதுக்குடா கண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் அதுக்கும் என் இருக்குது சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த புறாவோட தோற்றம், அந்த கலரு, அந்த கலரெலாம் அதே கண்ணில் நான் வச்சுருக்கேன் புறா நம்ம வீட்டில். ஸோ அந்த புறா பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இதுதான் ரிசல்ட்டுன்னு இல்லை, அந்த மாதிரி காட்டு காட்டுன்னு காட்டிடுச்சு. அப்படி என்னடா காட்டுச்சுன்னா சும்மா பறந்தது தான் சொன்னேன், ஓகேங்களா? வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு அந்த புறாவை பார்த்து விட்டு என் புறா ஞாபகம் வந்தனால நான் உங்களுக்கு அது சூப்பராக இருந்துச்சு அந்த புறா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன தம்பி தான் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாப்புல. சின்ன தம்பி மீன்ஸ் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் நினைக்கிறேன். ஸோ அவர் அவன் வந்துட்டு என்ன சொன்னாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு கிராஸ் ஒரு மூணு லகான் இருந்துச்சு, அது பேர் எவ்வளோ தம்பின்னு கேட்டேன். பேர் 1000 ருபீஸ்னான்னா நான் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னும் தம்பி நார்மல் புறாவே பட்டா அந்த ஸ்டேஜ் தான் இருக்குது, நீ ரொம்ப கிராஸை கொண்டு வந்து இத்தனைக்கு இவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஆனால் எனக்கு தெரியாதுண்ணா நம்ம வீட்டில் அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரியா தம்பி அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே பாருங்கள், இந்த வந்துட்டு ஒரு ஐயா எடுத்துகிட்டு வந்தாப்புல. அந்த ஐயா கிட்டே பார்த்திங்கன்னா நல்லா தரமாகவே இருக்கும், பட் இந்த டைம் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் அதிகமாக வரல. மற்றபடி இந்த லகானுக்கெலாம் பார்த்திங்கன்னா க்ரஸ்டில் இருந்து காலில் முடி வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க வால் அடுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அது ஒன்று தான் வந்துட்டு ஃபால்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இது எல்லாமே சூப்பராக தான் வச்சுருந்தாப்புல. இதெல்லாம் பாருங்கள், சாதா புறா கர்ணம் இதெல்லாம் கிராஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னாக்க 300 தான் சொன்னாப்புல அந்த ஐயா. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இது ஏன் இந்த ஃபோட்டோ மட்டும் நடுவில் வந்து மறக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், அதுக்கும் இருக்குது ரீசனு. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேவலை வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க, அந்த சேவை கால் கட்டி இருந்துச்சு. ஸோ இதை போட்டோம்னா நம்ம யூடியூபுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயா தம்பி நீ வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி வந்துட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு மறைச்சி வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு போல். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பழக்க தோசத்தில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன், பட் வீடியோ அவ்வளோதான் காய்ஸ், நம்மளால் பேச முடியாது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா நாளைக்கே போட்டுருவோம் உங்களுக்காண்டி. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? நம்ம மட்டும் கேட்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து தான் கேட்கணும். ஸோ சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க மேலும் மேலும் ஷார்ட்ஸ் வீடியோ அதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல பார்ட் 2 கண்டென்ட்டை சூப்பராக தயார் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.